கோவை அன்னூரில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கழிப்பிட சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருப்பதில் இளைஞர்கள் இருவர் பலியாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? வணக்கம் ஷியாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி, அதே ஊரை சேர்ந்தவர் வந்து ஸ்ரீஜித். இவங்க ரெண்டு பேரும் அன்னூர்ல இருக்கக்கூடிய தனியார் மில்லில் வந்து தொழிலாளியாக ஹாஸ்டல்ல தங்கி பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, அதே அன்னூரை சேர்ந்த தங்களது நண்பர்களான லூர்து சகாயராஜ் அப்படிங்கிறவரோட சேர்ந்து டூ வீலர்ல மூணு பேரும் ஒன்னா வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, அன்னூர் சக்தி சாலையில வந்து அதிவேகமா வராங்க. அப்போ வந்து உப்பு தோட்டம் கட்ரோடு அப்படிங்கிற இடத்துல வரும்போது நிலை தடுமாறி சாலையோரமா இருக்கக்கூடிய பொது கழிப்பிட சுவற்றில் வந்து பயங்கரமா மோதிடுறாங்க. இதுல வந்து மூவருமே வந்து படுகாயம் அடைகிறாங்க. இந்த சம்பவம் கொடுத்து அன்னூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னல் வந்து அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்போ மருத்துவர்கள் வந்து அவங்கள பரிசோதனை செஞ்சதுல வந்து கிருஷ்ணசாமி மற்றும் ஸ்ரீஜித்ங்கிற ரெண்டு பேரும் வந்து சம்பவம் அப்பவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்னொருத்தர் ஸ்ரீ லூர்து சகாயராஜ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அதிவேக ஆபத்து அப்படிங்கிற உணராத இளைஞர்கள் இருவர் வந்து சாலை விபத்துல பரிதாபமா பலியானது வந்து அன்னூர் பகுதியில வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம். கோவை அன்னூரில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கழிப்பிட சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் இருவர் பலியாகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.